மாணவர்களுக்கு வணக்கம் சென்ற கல்வியாண்டில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமையில் நிறைய தலைப்புகள் பற்றி பார்த்துருக்கோம் மாநில நிர்வாகம் சட்டமன்றம் தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது போக்குவரத்து விதிகள் எல்லாத்த பற்றியும் பார்த்துருக்கோம் அதை சத்த ஞாபகப்படுத்த வேணும் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமா வெரி குட் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் உள்ளது யூனியன் பிரதேசங்கள் எத்தனை நம்ம ஏழாம் குட் ஏழு மாநில அரசனுடைய அங்கங்கள் மூன்று பார்த்திருக்கோம் இருக்கா வெரி குட் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை வெரி குட் வெரி குட் மாநில அரசனுடைய தலைவர் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா ஆளுநர் நன்றி நன்றி மாநில அரசனுடைய நிர்வாக அதிகாரம் யார் கையில் இருக்கு மாநில அரசனுடைய நிர்வாகம் ஆளுநர் கையில் இருக்கு அதை செயல்படுத்துவது நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைய நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் வகுப்பு குடிமையல் பாடத்தில் மொத பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது சென்ற ஆண்டு நம்ம ஏழாம் வகுப்பில் பார்த்த பாடங்களுடைய தொடர்ச்சியாக சற்று கூடுதலான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்குது இந்த ஆண்டு இந்த பாடத்தில் எதை பற்றியெல்லாம் கற்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னு சொன்னால் மாநில நிர்வாகம் என்றால் என்ன ஆளுநருடைய அதிகாரம் மற்றும் பணிகள் என்ன முதலமைச்சருடைய அதிகாரம் மற்றும் பணிகள் என்ன மாநில சட்டமன்ற பேரவை மற்றும் கீழவை மாநில நீதித்துறை இவ்வளவு பற்றி இந்த பாடத்தில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற இந்த பாடத்தில் இந்த ஆண்டு முதல் பாடமாக நம்ம அதை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போறோம் நம்முடைய அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் உள்ளன நம்ம ஏற்கனவே ஏழாம் வகுப்பு மாநில அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாநிலங்களிலும் அதனுடைய நிர்வாகத்தை கவனிக்க ஒரு அரசு செயல்படுகிறது நாம என்ன சொல்றோம் மாநில அரசு சொல்றோம் இந்த மாநில அரசு அப்படின்னு சொல்லக்கூடியதுல அங்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஏழாம் வகுப்புல பார்த்துருக்கோம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை இந்த மாநில நிர்வாகம் அப்படிங்கறதுல முதல்ல யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா மாநில ஆளுநர் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல யார் அப்படின்னு சொன்னா மாநில ஆளுநர் அடுத்தது முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை மாநில ஆளுநர் சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கமாக செயல்படுகிறார் மாநில நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய முதல் முக்கிய பொறுப்பை வகிப்பவர் யார் அப்படின்னு சொன்னா ஆளுநர் இந்த ஆளுநர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்தினுடைய தலைவராக கருதப்படுகிறார் சரி இந்த ஆளுநர் என்பவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் மக்களால் நியமிக்கப்படுகிறாரா அல்லது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாரா அல்லது பிரதம மந்திரியால் நியமிக்கப்படுகிறாரா மாநிலத்தினுடைய ஆளுநரை யார் நியமனம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இவர்தான் தான் எந்த மாநிலத்தில் அவர் நியமிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தினுடைய நிர்வாக தலைவராக செயல்படுகிறார் இவரை யாரு நியமிக்கிறார் அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் எதன்படி நியமிக்கிறார் மத்திய அரசினுடைய ஆலோசனைப்படி ஒவ்வொரு மாநில ஆளுநரையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்ப அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க அந்தந்த மாநிலத்தில் ஆளுநராக முடியுமா நிச்சயமாக முடியாது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக யாரும் நியமிக்கப்படுவது இல்லை அப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் சொந்த மாநிலத்தில் யாரும் ஆளுநராக நியமிக்கப்படுவது இல்லை இப்ப ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளவு அவங்க எவ்வளவு நாள் ஆளுநராக இருக்க முடியும் அவங்க ஆளுநராக இருக்கிறத யாரும் தடுக்க முடியுமா ஆளுநருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநருடைய பதவிக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் அது ஒரு தடவை ஒரு மாநிலத்தில் நியமிக்கப்படும்போது ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் காலம் முடிகிறதுக்கு முந்தையே குடியரசுத் தலைவர் நினைச்சா அவருடைய பதவியை விட்டு அவரை நீக்கலாம் அவரை தவிர்த்து வேற யாராலையும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது இப்போ ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் அவருக்கு சற்று உடல் சூழ்நிலை காரணமாக செயல்பட முடியல அப்படின்னு சொன்னா அவர் தானாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம் மற்றபடி அவருடைய பதவிக்காலத்தை யாரும் என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது இதே இது மாநிலத்தினுடைய ஆளுநரை குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கலாம் அதே மாநிலத்திலையும் நீட்டிக்கலாம் தேவைப்படின் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னா வேறு மாநிலத்திற்கும் அவரை பணியிட மாற்றம் செய்யலாம் இப்ப ஒரு மாநில அரசாங்கம் நினைக்குது நம்முடைய ஆளுநரை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மாநில அரசாங்கம் நினைத்து ஒரு ஆளுநரை ஏக்காரணம் கொண்டும் அவருடைய பதவியிலிருந்து என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அடுத்து ஆளுநராகுவதற்கு உரிய தகுதிகள் என்ன ஆளுநர் ஆகிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு ஒரு கம்பீரமான ஒரு பதவி முதலில் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அடுத்தது ஒரு வயது வரம்பு இருக்கு எல்லார்கிட்டயும் அந்த பதவியை கொடுக்க முடியாது குறைந்தது முப்பத்தஞ்சு வயசு நிரம்பி இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு நிரம்பி இருந்தாதான் அந்த ஆளுநர் பதவிக்கான ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் அதனால ஆளுநராகிறதுக்கு குறைந்தது முப்பத்தி ஐந்து வயது நிரம்பி இருத்தல் வேண்டும் சரி அவர் வேற எங்கேயாவது பணி செய்யலாமா ஆளுநராக இருக்கிறவர் வேற எந்த இடத்துலையும் பணி செய்யக்கூடாது குறிப்பாக பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ உறுப்பினராக இருத்தல் கூடாது சரி இது தவிர ஆதாயம் தரும் எந்த பதவியிலையும் என்ன செய்யக்கூடாது பதவி வகித்தல் கூடாது ஒரு ஆளுநராவதற்குரிய தகுதிகள் ஒரு அந்தஸ்து அவர்கிட்ட இருக்காங்கிறதையும் தான் இந்த ஆளுநர் பதவியானது குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது எல்லாருக்கும் நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர் பதவி கிடைக்காது சரி இப்போ மாநில ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் மாநில ஆளுநர் தான் மாநிலத்தினுடைய ஒரு தலைமை நிர்வாகி அந்த மாநிலம் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் குடியரசுத் தலைவர் அந்த மாநில ஆளுநர்கிட்ட தான் கேட்பார் மாநில சிறப்பாக செயல்படுதா மாநிலத்தில் எதுவும் குழப்பம் இருக்கா மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே ஆளுநர்கிட்ட தான் குடியரசுத் தலைவர் கேட்பாரு அந்த மாநில முதலமைச்சரையோ அல்லது வேற யாரையோ அமைச்சர்களையோ என்ன செய்ய மாட்டாரு கேட்க மாட்டாரு அப்ப ஒரு மாநில அரசனுடைய நிர்வாக அதிகாரம் நிர்வாகம் அப்படிங்கிறது யாருடைய பொறுப்புல இருக்கு அப்படின்னு சொன்னா ஆளுநருடைய பொறுப்புல இருக்கு மாநில அரசாங்கம் அனைத்து நிர்வாக செயல்களையும் யாருடைய பெயரால் மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னா ஆளுநருடைய பெயரால தான் மேற்கொள்ளுது அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் அதை பற்றிய தகவல்களை குடியரசுத் தலைவர் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவார் ஒவ்வொரு மாநில ஆளுநருக்கும் பொறுப்பா இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் தான் அவரு மத்திய அரசனுடைய நேரடி அணுகுமுறையில் இருப்பார் அப்போ ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆளுநர் என்ன செய்யறாரு முதலமைச்சரை நியமனம் செய்கிறார் முதலமைச்சரை எப்படி நியமனம் செய்கிறாரு ஒரு மாநிலத்தில் உதாரணமா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு பாதிக்கு மேல் பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சி தலைவரை தான் அவர் முதலமைச்சராக ஆழ்வதற்கு அழைப்பார் அவர் யாரை தேர்ந்தெடுத்து அழைக்கிறாரோ இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினெட்டு தொகுதி யாரு கையில் வச்சிருக்காங்களோ அவர்கள்தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக முடியும் அப்போ மாநில முதலமைச்சரையும் அவருடைய ஆலோசனையின் பேரில் பிற அமைச்சர்களையும் நியமனம் செய்வது ஆளுநர் ஒரு பெரிய பணி மகத்தான பணி ஒரு மாநிலத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணி ஆளுநர் தான் இந்த மந்திரி இந்த துறைக்கு பொருத்தமானவரா அப்படிங்கறத முடிவு செய்கிறார் முதலமைச்சரோடு டிஸ்கஸ் பண்றார் விவாதித்து தெளிவான முடிவை எடுக்கிறார் அப்போ ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர்களை நியமனம் செய்கின்றார்கள் இது மட்டுமில்லாம ஆளுநருடைய பணிகள் அதிகம் இருக்கு மாநில முக்கியமான பொறுப்புகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் சொல்ல போனா மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வது ஆளுநர் தான் ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு இது மட்டுமல்லாமல் மாநில அரசு சார்ந்த பணியாளர் தேர்வாணைய தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னா டி நம்ம சொல்றோம் டிஎன்பிஎஸ்இ இதனுடைய தலைவரை நியமனம் செய்வது ஆளுநர் தான் அது மட்டுமில்லாம அந்த துறையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் அவர் தான் நியமனம் செய்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநருடைய அதிகாரம் அப்படிங்கிறது மற்றற்ற அதிகாரம் அதிக அளவிலான அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும் புரிஞ்சுக்கிட முடியும் இது மட்டும் அந்த துறையில் இருக்கக்கூடிய இதர நியமனங்கள் எல்லாத்தையும் ஆளுநர் தான் என்ன செய்கிறார் நியமனம் செய்கிறார் அப்போ அதனுடைய ஆளுநருடைய பதவி என்பது ஒரு மிக 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 பொறுப்பான ஒரு பதவி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்த ஒரு மிக முக்கியமான பதவி அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அவர் தான் வேந்தர் அப்படிங்கப்போ முழு அதிகாரமும் அந்த பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு ஆளுநர் தான் இருக்கு அப்ப பார்க்கும்போது ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் அந்த மாநிலத்தை முழு திறமையோடு ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நபர் அப்போ அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் சேர்ந்து விவாதித்து அந்த பதவிக்கு சரியான நபரை என்ன செய்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அடுத்து ஒரு மாநிலத்திற்கு தேவையான பண மசோதா கொண்டு வருதல் இந்த துறைக்கு இவ்வளவு செலவழிக்கலாம் இந்த துறைக்கு இவ்வளவு செலவழிக்கலாம் ஒரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு தேவையான பணம் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத மத்திய அரசோடு கலந்தால் பண மசோதா கொண்டு வருதலும் அந்த ஆளுநருடைய பொறுப்புல இருக்கு இப்ப தேவைப்படின் ஒரு அவசர சட்டம் பிறப்பித்தல் அப்படிங்கிறதும் ஆளுநருடைய பொறுப்புல இருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அல்லது ஒரு ஒரு பேரிடர் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பேரிடரை சரி செய்வதற்காக அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய தகுதியும் அதற்குரிய அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா ஆளுநர்கிட்ட இருக்கு இப்போவும் நம்ம ஒரு பேரிடர் காலத்துல இருக்கிறோம் அப்ப முழு அதிகாரமும் அந்த ஆளுநருடைய கையில தான் இருக்கு இது மட்டுமில்லாம தேர்தல் மூலமாக நம்ம சட்டமன்றத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் பொறுப்பும் ஆளுநர் கையில இருக்கு இது மட்டுமல்லாம ஆளுநருடைய பதவி என்ன இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் சட்டமேலவை என்ற அமைப்பு இல்லை ஆனால் சில மாநிலங்களில் சட்டமேலவை மேலவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ளது இந்த சட்ட மேலவையினுடைய உறுப்பினர்களில் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு எந்த துறையில் உள்ளவங்களை தேர்ந்தெடுப்பாங்க கலை அறிவியல் இலக்கியம் பல்துறை சார்ந்த அனைத்து துறைகளிலும் இருந்து ஒவ்வொரு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து சட்ட மேலவைக்கு உறுப்பினராக அனுப்பக்கூடிய அதிகாரமும் ஆளுநர் கையில் இருக்கு இது மட்டுமல்லாமல் ஆண்டினுடைய நிதிநிலைய ஒப்புதல் அளிப்பதும் ஆளுநருடைய கடமையா இருக்கு இந்த ஆண்டு இந்த மாநிலத்திற்கு இவ்வளவு நிதி நிலைமை தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நியமனம் செய்வதும் ஆளுநருடைய கையில் இருக்கு இது மட்டுமில்லாம இப்ப ஆளுநர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து பேரளவிலான நிர்வாக தலைவர் ஒரு மாநிலத்தை உண்மையிலே ஆட்சி செய்வது யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் சென்ற ஆண்டே நம்ம பார்த்துருக்கோம் ஏழாம் வகுப்புலேயே பார்த்துருக்கோம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய ஆளுநர் என்ன செய்கிறார் பேரளவிலான நிர்வாக தலைவராக இருக்கிறார் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்ட நேர்வுகளில் அவர் வந்து செயல்படுவார் அவர் வந்து மாநில அரசுக்கு தேவையான அனைத்து தன்னுடைய யுக்திகளையும் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் குறித்து அவர் மாநில முதலமைச்சரோடு விவாதிப்பார் இவர் எவ்வாறு கருதப்படுகிறார் மத்திய அரசினுடைய ஒரு முகவர் முகவர் அப்படின்னு சொன்னா இந்த மாநிலத்தை மாநிலத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டறிந்து அனுப்பக்கூடிய ஒரு முகவர் இரண்டாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இவர் எப்படிப்பட்டவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு உறவு பாலம் மத்திய அரசு மாநில அரசுக்கு தேவையான இந்த இந்த சலுகைகள் இந்த இந்த தேவைகள் மத்திய அரசின் மூலமாக மாநில அரசுக்கு வழங்கப்பட்டால் நலமாக இருக்கும் என்ற தேவைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு உறவு பாலமாக இருக்கிறார் அப்போ மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சுமூகமான உறவு முறைகள் இருந்தா தான் மத்திய அரசு கிட்ட சொல்லி மாநில அரசுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் அனைத்து நிதியையும் பெற்றுத்தருவார் அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு ஆளுநர்கிட்ட இருக்கு இது மட்டும் இல்லை அமைச்சரவைக்கு ஆலோசனை தருதல் அமைச்சரவை சிறப்பாக செயல்பட்டாதான் ஒரு மாநிலம் சிறப்பா செயல்பட முடியும் அப்போ இந்த அமைச்சரவைக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் இந்த ஆளுநர் தரார் இது மட்டுமல்லாமல்படுகிறது மாநில அரசாங்கம் செயல்படுகிறது மாநில அரசனுடைய சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது குறித்த அறிக்கையை மத்திய அரசுக்கு தருவதும் இந்த ஆளுநர் தான் சிறப்பாக செயல்படுது நிர்வாகம் நல்லா இருக்கு மக்கள் நல்லா இருக்காங்க என்பதை போன்ற தகவல்களை மாநில அரசிடம் இருந்து பெற்று மத்திய அரசுக்கு வழங்குவது யாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஆளுநர் தான் அடுத்து தேவை ஏற்படின் நெருக்கடி நிலை குறித்து அறிவிப்பதும் ஆளுநர் கையில தான் இருக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ ஒரு நெருக்கடியை பிரகடனப்படுத்துவதும் இந்த ஆளுநர் கையில தான் இருக்கு இது மட்டுமல்லாமல் அமைச்சரவையிடம் அரசாங்க செயல்பாடு எவ்வாறு சிறப்பாருக்கா அரசாங்கம் நல்ல முறையில் மக்களுக்கு தேவையானவற்றை செய்கிறதா அப்படிங்கறத குறித்து விவாதம் செய்து முதலமைச்சரிடமிருந்து தகவல்களை பெற்று மத்திய அரசாங்கத்திடம் ஆளுநர் என்ன செய்கிறாரு சொல்கின்றார் இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் சில கேள்விகள் கேட்குறேன் நீங்க கொஞ்சம் நினைவுபடுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் சரியா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை நியமிப்பவர் யார் குட் குடியரசு தலைவர் நல்லா புரிஞ்சிருக்கு வெரி குட் ஆளுநருடைய பதவிக்காலம் காலம் எவ்வளவு ஐந்து ஆண்டுகள் சரி ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தின் எப்படிப்பட்ட தலைவராக நியமிக்கப்படுகிறார் வெரி குட் வெரி குட் நிர்வாக தலைவர் இப்போ முதல்ல இருந்தே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் பார்த்த பார்த்த அனைத்து விஷயங்களையும் சற்று ஞாபகப்படுத்தி தொகுக்க போகிறோம் நம்ம இந்தியாவில் இருபத்தொன்பது மாநிலங்கள் இருக்குன்னு சொன்னோம் அது மட்டுமில்லாம மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை கவனிப்பது யார் அப்படின்னு சொன்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம் மூன்று வகையான பிரிவுகள் என்னெல்லாம் பார்த்தோம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை நம்ம இந்த பாடத்துல நிர்வாகம் பத்தி மட்டும் என்ன செய்திருக்கோம் பார்த்துருக்கோம் இந்த நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கு முழு பொறுப்பு யாரு நிர்வாகம் என்பதற்கு முழு பொறுப்பும் மாநில ஆளுநர் இந்த மாநில ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது மாநில அரசனுடைய தலைவர் யாரு ஆளுநர் தான் இவரை நியமிப்பவர் யார் குடியரசு தலைவர் இவர் மாநில நிர்வாகத்தினுடைய தலைவர் நிர்வாகம் அப்படிங்கிற பிரிவினுடைய தலைவர் யாரு மாநில ஆளுநர் இவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்படுகிறார் மத்திய அரசனுடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் விவாதித்து இந்த மாநிலத்திற்கு இவர் பொருத்தமானவரா அப்படிங்கிறத விவாதித்து என்ன செய்யறாங்க ஆளுநர் பதவி வழங்கப்படுகிறது அடுத்தது ஒண்ணு சொன்னேன் சொந்த மாநிலத்தில் யாரும் ஆளுநராக இருக்க முடியாது இந்த ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் சரி இவரை யாராவது பதவி நீக்கம் செய்ய முடியுமா ஒரு ஆளால முடியும் ஆளுநரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு ஆளுநருடைய பதவிக்காலத்தை அதிகப்படுத்த முடியுமா முடியும் ஐந்து ஆண்டுகள்ங்கிறது அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலேயும் அதே கொடுக்கலாம் திறமையாக செயல்பட்டால் வேறு மாநிலத்திலும் கூட என்ன செய்யலாம் கொடுக்கலாம் எக்காரணம் கொண்டும் ஒரு மாநில அரசு நினைத்தால் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படிங்கறத என்ன செஞ்சோம் பார்த்தோம் மாநில அரசு நினைத்தால் ஆளுநரை மாத்தலாம் அப்படின்னு சொன்னா நிறைய குழப்பங்கள் வந்துடும் ஆளுநராக இருப்பதற்கு இந்திய குடிமகனாக இருக்கணும் கண்டிப்பா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பி இருக்கணும் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உறுப்பினராக இருக்க கூடாது ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது அவர் அதற்கு பொருத்தமானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து ஆளுநருடைய அதிகாரம் பத்தி பார்க்கும்போது மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி ஆளுநர் தான் மாநில அரசினுடைய நிர்வாக அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கு அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநர் பெயரால தான் மேற்கொள்ளப்படுது முதலமைச்சரையும் அவர் சார்ந்த அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறது யாரு ஆளுநர் தான் மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தேர்வாணையத்துறை தலைவர் உறுப்பினர்கள் இதர பதவிகள் எல்லாத்தையும் நியமிப்பது யார் தான் ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அனைத்து மாணவர்களின் படிப்பு சம்பந்தமான அனைத்து செயல்பாடுகளையும் அவர்தான் தான் கட்டுப்படுத்துறாரு பண மசோதா கொண்டு வராரு தேவைப்படின் அவசர சட்டம் பிறப்பிக்கிறாரு சட்டமன்றத்திற்கு தேவையான ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்கின்றார் இன்றைய நாளில் நீங்க இன்னைக்கு பார்த்த எல்லாத்தையும் கடைசியாக நான் கொடுத்திருக்கக்கூடிய மீள்பார்வை வினாக்கள் மூலமாக அவற்றை நீங்கள் உங்கள் ஏடுகளில் எழுதி அவற்றை தொடர்ந்து வரும் பாடவேளையில் எழுதி வந்து காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி